ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கீட்டோ டயட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பொரியல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பொடலங்காய் வச்சு நம்ம ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி ஈஸியாக நம்ம செஞ்சு நம்ம இந்த டயட்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பொடலங்கான்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்காய். இது வந்து எப்போவுமே வந்து டயட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்திங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொடலங்காய், அரை பொடலங்கான்னு வைக்காமல் இது வந்து நான் ஒரு மூணு பொடலங்காய் நல்ல பெரிய சைஸாக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய அளவு குவான்டிட்டி வச்சு சாப்பிடணும். இது வந்து பொடலங்காய்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேறு எந்த விதமான கார்போஹைட்ரேட்டு, சுகர் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் இந்த காயை வந்து நான் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மூணு பொடலங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு, மீடியமோட கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. மூணு பொடலங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து வெஜிடேரியன் செய்கிறது எல்லாமே வந்து ஆலிவ் ஆயிலில் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆலிவ் நெய் அப்புறம் பட்டர் இது எல்லாமே வந்து உங்கள் ஃபுட்டுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால நான் வந்து வெஜிடேரியன் செய்யறது எல்லாத்துக்குமே வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால ஆலிவ் ஆயில், அப்புறம் கடுகு, உளுந்தபருப்பு வேண்டாம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் வந்து பொடி வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடியில் பருப்பு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இவ்வளோ செய்யும்போது இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வந்து கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு உள்ளே போகும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதனால் இது ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஆலிவ் ஆயில் எடுத்து கடாயில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது ஆலிவ் ஆயில் வந்து நம்ம எவ்வளோ நாளும் சேர்க்கலாம் இந்த டயட்டில். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இப்போ இது சூடான உடனே கடுகும் சீரகமும் பொரிய விட்டுட்டு வதக்க இறக்கிற வேண்டிதான். இது வந்து நல்லா சூடாகிடுச்சு. இது வந்து கடுகு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ காயை போட்டுடலாம். இது வந்து காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு இது வேகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா முக்கால்வாசி அளவுக்கு வெந்துடுச்சு. இது வந்து தண்ணிலாம் ஒரு சொட்டு கூட ஊற்றலை. கழுவுன காயை அப்படியே போட்டேன். அதுக்கே வந்து இவ்வளோ தண்ணி வந்து நம்மளுக்கு அதில் காயிலேருந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதுலேயே வந்து மிச்சதும் வந்து வெந்துடும். அதனால் தண்ணியே ஊற்ற வேண்டாம் காய் பொடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள், இந்த பொடி எடுத்து வச்சுருக்க பொடிகளெல்லாம் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக விட்டோம்னா போதும். நம்மளுக்கு கீட்டோ பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இது கீட்டோ டயட்டில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக தேங்காய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய், தேங்காய்,
தேங்காயில இருந்து எடுக்கக்கூடிய மாவு, அந்த ஃப்ளார் தான் வந்து நம்ம தோசை அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண போறோம். இன்னும் வர்ற வீடியோக்கள்ல அதோட இதெல்லாம் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. இது வந்து சாதாரணமாக நீங்கள் பொரியல் பண்ணுற மாதிரி வெங்காயம் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். காலையில் வந்து நம்ம இதுக்கு ஆம்லேட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொரியலுக்கு வெங்காயத்தை கம்மி பண்ணிடுங்க, வெங்காயம் போடாமலேயே பண்ணிடுங்க. அப்படி ஒரு இது ஒரு வெங்காய ஒரு நாளைக்கு ஒரு வெங்காயம் அப்படிங்கிற அளவுக்கு கணக்கு பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அதிகமாக வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வந்து வத்தி நல்லா சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு பொடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எப்படி மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு பிளேட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு பெரிய வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அதனால ஒரு பெரிய வெள்ளரிக்காய், கொஞ்சம் ஆலிவ் வந்து இதில் ஊற வச்ச ஆலிவ் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்மளுக்கு ஆலிவ் வந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து நான் வாங்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு சுகர்லாம் கிடையாது, அதனால் அது வாங்கியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பண்ணின பொரியலில் கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேட்டு ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நம்மளுக்கு அடுத்து எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணாது. ஹெல்த்தியான லஞ்ச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கீட்டோ புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் ஆலிவ், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி. இந்த தண்ணிக்கு பதிலாக நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, இது எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் உப்பு போட்டு குடித்ததுனால இப்போ உப்பு போடலை, வெறுமனையாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய மத்தியான லஞ்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது காய் பொரியல் ஏதாவது செஞ்சுட்டு இந்த மாதிரி வெள்ளரிக்காயும் ஆலிவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறும் ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி அடுத்து வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே வரணுங்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோடய இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா அது வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.